இன்னைக்கு யாரோட பர்த்டே யோகி? இன்னைக்கு வந்து தனுஷோட பர்த்டே. சோ ஹேப்பி பர்த்டே தனுஷ். அண்ட் இன்னைக்கு வந்து கேப்டன் மில்லரோட எதுக்கு அநேகம் தனுஷ்மா இருந்தது. சிம்பிளாக முடிச்சிருக்காங்களே, ரொம்ப வந்து ஹைப்பும் பண்ணல நம்மளை. நம்ம ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்கோம்னு தெரிஞ்சு ஒரு நார்மலான ஒரு டீசர் வந்து ஒரு அளவு எதிர்பார்ப்பில் இருந்து நம்மளை வந்து பர்த்டே ட்ரீட்டாக வந்து குட்டியாக எடிட் பண்ணி அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, நல்லா இருந்துச்சு. அண்ட் 15ஆம் தேதி தான் படம் வருது, அதுவும் டிசம்பர் 15ஆம் தேதி. பட் இந்த வருஷம் வந்துடும் டக்குனு, மாதம் இருக்கு. அண்ட் ஜிவிட மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. பெண்ணுக்கு பேக்ரவுண்ட்லாம் நல்லாவே இருந்துச்சு. அந்த என்ன சொல்றது, கவுபாய் மூவிஸ்லாம் வரும்போது அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம தனுஷ் ரொம்ப அழகா இருந்தாரு. செம்மையா, மூணு தனுஷா இல்லாட்டி மூணு கெட்டப்ல இருக்காரு. வெள்ளக்காரங்களோட சண்டை போடுற மாதிரி தான் இருக்கு. அண்ட் பிரியங்கா மோகன் இருக்காங்க, இருந்துச்சு பார்க்கும் போது. சட்டில் லுக்ல இருக்காங்க, மேலமே அந்த ஒரு ஆக்ட்ரஸ் வைப்ல தானே இருப்பாங்க. லைக் நார்மலா ஒரு கொண்டை போட்டு ஒரு ஊர்ல இருக்க ஒரு கேர்ள் மாதிரி, இதுல கொஞ்சம் அப்படியே கேங்ஸ்டர் மாதிரி இறங்கிட்டாங்க. அண்ட் இந்த ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. அண்ட் க்ளூ இருக்கு அதுல. அண்ட் வந்து தனுஷ் வந்து சொல்லவே தேவையில்லை, எப்பயுமே ஒரு சட்டில் ஆக்டிங் கொடுத்து நம்மள வந்து மிஸ்மரைஸ் ஆக்கிடுவாரு. அது என்னவா இருந்தாலும், லவ் சீனா இருந்தாலும், ஃபைட் சீனா இருந்தாலும், ஃபனி சீனா இருந்தாலுமே, ஸோ அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்க தனுஷ் மேல இந்த மூவில. நம்ம மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்கு. நல்லா இருக்கும் எப்படியுமே படம். அந்த கன்ல வந்து சீன்ல வந்து அதுக்கப்புறம் ஃபுல் ஒரு பெரிய க்ரூ வச்சிருக்காங்க நினைக்கிறேன். அந்த சீன் வந்து கடைசி ஃபைட் சீனா இருக்கும் இல்லையா, அது எப்படி எடுத்துருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் மில்லர்ன்றது விட பேர் இல்ல ப்ரோ, அவங்க அவரை அப்படி கூப்பிடுறாங்க போல சொல்றாரு. அவங்க எப்படி வேணா கூட்டு கட்டுக்காரு. அவர் வந்து வாண்டட் லிஸ்ட்ல இருக்க மாதிரி, ஏன்னா போஸ்டர் எல்லாம் அடிச்சு அப்படிதான் இருக்கு. நோ ரிவார்டுன்னு போட்டிருக்காங்க. அவரை புடிச்சு கொடுத்தா காசு எல்லாம் தரமாட்டோம். ஆனால் அவ்வளோ பெரிய ஒருத்தர் போல. ஓகே, ஸோ வந்து இன்னைக்கு பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரும், மறக்காம செக் போய் பார்த்துருங்க. அண்ட் மறக்காமல் ஓடிவே ரியாக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் பிடிச்சிருங்க. அப்போ தான் நாங்கள் ரியாக்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் டக் 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 உங்கள்கிட்ட வந்துடும். அண்ட் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோஸ் ரியாக்ட் பண்ணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் எடுத்து கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் யோகி வந்துடுவாங்க. ஷியா வந்துடுறேன். தடப்பு பாய்.